அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாத நட்சத்திர பலன்கள். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், மேசராசியாகும். பரணி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவானாகும். மேசராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவானாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த பலன்கள் யாவும் கோச்சார கிரகங்களை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய பொது பலன்களாகும். இவை உங்களுக்கு ஓரளவு தெளிவாக இருக்கும். இன்னும் தெளிவுற உங்கள் சுயஜாதகத்தை ஒருமுறை அலசி பார்ப்பது நலமாகும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதம் உங்களது மூன்றாம் இடமான தைரிய முயற்சி வீரியஸ்தானத்தில் புத பகவானுடன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பது நல்லதொரு சிறப்பம்சமாகும். மனரீதியாக இருந்த பல்வேறான குழப்பங்கள், சில எதிர்மறையான சிந்தனைகள், சில தேவையற்ற கருத்து வேற்றுமைகள் இந்த மாதம் அகன்று எதிலும் கூர்ந்து நோக்கி முன்னேறக்கூடிய சாதுரியத்தனங்களும் தன்னம்பிக்கைகளும் மேலோங்கும். உங்களது தனாதிபதியான சுக்கர பகவான் இந்த மாதம் உங்களது ஜென்மத்திலேயே பயணிப்பதினால் செலவுக்கேற்ற வரவுகள் இந்த மாதம் திருப்திகரமாக இருக்கும். கையில் எப்படியாவது ஒரு வகையில் பணப்புழக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் சில ஆடம்பரம் சார்ந்த பொருள் சேர்க்கைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாயாக்காரனான ராகு பகவான் வலிமை பெற்று உங்களது தனாதிபதியுடன் சேர்ந்து இந்த மாதம் பயணிப்பதினால் சில அனாவசிய செலவுகளை நீங்கள் தவிர்ப்பது நலமாகும். சில அவசியமற்ற பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும், அதனால் சில சமயங்களில் பணங்கள் தேவையற்று விரயங்களாவதற்கான சூழல்களும் உண்டாகும். அதனால் தேவையற்ற செலவீனங்களை குறைத்து கொள்ளும் பட்சத்தில் இந்த மாதம் பொருளாதாரத்தில் திருப்திகரமான சூழல்களே உண்டாகும். குடும்பத்தில் எதிர்மறையாக இருந்த கருத்து வேற்றுமைகள் சற்று விலகும். குடும்பத்தில் நிம்மதியும் அரவணைப்பும் மேலோங்கக்கூடிய வாய்ப்புகளும், பணரீதியாக இருந்த தடுமாற்றங்கள் குறையக்கூடிய சூழல்களும் உண்டாகும். குடும்பத்தில் இருந்து வந்த சில கசப்புணர்வுகள் நீங்கும். ஏனென்றால் உங்களது தனாதிபதி உங்களது ஜென்மத்திலேயே இந்த மாதம் பயணிப்பது நல்லதொரு விசேஷமாகும். அது மட்டுமல்லாமல் மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவானும் உங்களது விரயஸ்தானத்தை விட்டு விலகி உங்களது ஜென்மத்திற்குள் பயிற்சியாவது இன்னும் ஒரு நல்ல சிறப்பம்சமாகும். அதனால் இந்த மாதம் நல்ல சூழல்கள் நிலவக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெருமளவில் உண்டு. உங்களது மூன்றாம் இடமான தைரிய முயற்சி வீரியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் உங்களது ஜென்மத்தில் பயணிப்பதினால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல விவேகங்களும் சாதுரியத்தனங்களும் மேம்படும். சில கஷ்டமான வேலைகளை கூட மிக லகுவாக நேர்த்தியும் சாதுரியத்தனங்களும் மேலோங்கும் என்று குறிப்பிடலாம். சகோதர சகோதரிகளால் இந்த மாதம் நல்ல உயர்வுகளும் இருவருக்குள்ளும் அன்பும் நல்ல பரஸ்பரமான சூழல்களும் நிலவக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உங்களது சகோதர சகோதரி ஸ்தானாதிபதியும் உங்களது ஜென்ம ராசியாதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதினால் சகோதர சகோதரி வழிகளில் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்புகளும், அவர்கள் தருகின்ற சில நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு புதிய உத்வேகத்தை வாழ்வில் ஏற்படுத்தும் என்று குறிப்பிடலாம். கல்வி கற்கின்ற பரணி நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை உங்களது வாக்காதிபதி பலம் பெற்று உங்களது ஜென்மத்தில் பயணிப்பதினால் கல்வியில் இருந்து வந்த சில தடைகள் தாமதங்கள் விலகும். கல்வியில் நல்ல அக்கறைகள் மேம்படக்கூடிய வாய்ப்புகளும், விளையாட்டு சார்ந்த துறைகளில் பங்கு பெற்று கோலோச்சக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். இதுவரை இருந்து வந்த சில சுணக்கங்கள் எதிர்மறையான சிந்தனைகள் சற்று விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களது வாக்காதிபதி மாயாக்காரனான ராகு பகவானுடன் சேர்ந்து பயணிப்பதினால் மாதத்தின் பிற்பகுதியில் சில தேவையற்ற நபர்களால் கல்வியில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். அதனால் அனாவசிய நண்பர்களுடன் உண்டான பழக்க வழக்கங்களை இந்த மாதத்தில் பிற்பகுதியில் சற்று குறைத்து கொள்வது உங்களுக்கு நலமாகும். உங்களது நான்காம் இடமான தாய்ஸ்தானாதிபதி இந்த மாத தொடக்கத்தில் உங்களது நான்காம் இடத்திலேயே ஆட்சி பெற்று தன்னுடைய பயணத்தை தொடங்குவது நல்லதொரு சிறப்பம்சமாகும். அதனால் தாயாருடன் இருந்து வந்த சில மனக்கசப்புகள் இந்த மாதம் விலகும். தாயாருடைய உடல் ஆரோக்கியங்கள் திருப்திகரமாக இருக்கும். தாய் வழி சொந்தங்களுடன் இருந்து வந்த சிறு சிறு அன்பு சண்டைகள் நிவர்த்தியாகி சமாதானங்கள் நிலவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று குறிப்பிடலாம். உங்களது சுகாதிபதி இந்த மாதம் வலிமை பெற்று பயணிப்பதினால் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிறு சிறு தொந்தரவுகள் நிவர்த்தியாகும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஆற்றலும் உத்வேகங்களும் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். உங்களது
ஐந்தாம் இடமான காதல் ஸ்தானத்தை பொறுத்தவரை காதல் ஸ்தானாதிபதி இந்த மாதத்தின் மத்திம பகுதி வரை உங்களது 12 இடமான விரயஸ்தானத்தில் விரையாதிபதியுடன் சேர்ந்து பயணிப்பதினால் காதலருக்குள் மாதத்தின் முற்பகுதியில் சிறு சிறு அன்பு சண்டைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறு சிறு தேவையற்ற வாக்குவாதங்களும் அதிகரிக்கலாம். அதனால் சில தேவையற்ற பேச்சுக்களை வளர்ப்பதை மாதத்தின் முற்பகுதியில் குறைத்து கொள்வது காதலர்களுக்கு நலமாகும். மாதத்தின் பிற்பகுதியில் குருபகவானுடைய பெயர்ச்சியும் உங்களது விரயஸ்தானத்தில் இருக்கின்ற காதல் ஸ்தானாதிபதி உங்களது ஜென்மத்திற்குள் உச்சம் பெற்று பயணிக்கப் போவதும் நல்லதொரு விசேஷமாகும். அதனால் மாதத்தின் பிற்பகுதியில் காதல் சார்ந்தவற்றில் நல்ல மேன்மைகள் உண்டாகும். காதலருக்குள் அன்பும் ஒற்றுமையும் மேலோங்கும் என்று குறிப்பிடலாம். பரணி நட்சத்திரக்காரருடைய குழந்தைகளுடைய கல்வியில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் சிறு சிறு மந்தப்போக்குகள் ஏற்படலாம். கல்வியின் மீது ஆர்வமற்ற தன்மைகள் சற்று அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உண்டு. அதனால் கருத்தூன்றி அவர்களை படிக்க வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் அவருடைய கல்வி சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் மாதத்தின் முற்பகுதியில் ஏற்பட்டு பிற்பகுதியில் விலகும் என்று குறிப்பிடலாம். உங்களது 6 இடமான நோய் ஸ்தானாதிபதி இந்த மாதம் உங்களது ஜென்மத்திலேயே மருத்துவத்தில் சிறந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானுடன் இருப்பதும் உங்களது நோய் ஸ்தானத்தை குரு பகவான் ஒளி கிரகமான சூரிய பகவானுடன் சேர்ந்து பார்ப்பதினால் இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் திருப்திகரமான சூழல்கள் நிலவும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில தளர்ச்சிகள் சில குறைகள் நிவர்த்தியாகி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் மேம்படும் என்று குறிப்பிடலாம். அதே போல சில மறைமுக எதிரிகள் சிலரால் ஏற்பட்ட தொழில் ரீதியான பிரச்சனைகள் இந்த மாதம் படிப்படியாக விலகி நல்ல சூழல்கள் நிலவும். உங்களது 7 இடமான களத்திரஸ்தானத்தை பொறுத்தவரை களத்திரஸ்தானாதிபதி இந்த மாதம் உங்களது ஜென்மத்தில் பயணிப்பது நல்லதொரு விசேஷமாகும். அதனால் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சிறு சிறு ஒற்றுமை குறைவுகள் இந்த மாதம் நிவர்த்தியாகும். இருவருக்குள்ளும் நல்ல பரஸ்பர உணர்வுகள் மேம்படும். உங்கள் வாழ்க்கை துணை தருகின்ற சில நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு மனரீதியாக தன்னம்பிக்கையும் ஆறுதலையும் தரக்கூடியவையாக இருக்கும். குடும்பத்தின் உயர்வு சார்ந்து இருவரும் சேர்ந்து பாடுபடக்கூடிய வாய்ப்புகளும் சில தேவையற்ற விரயங்கள் கட்டுக்குள் வந்து சேமிப்புகள் குடும்பம் ரீதியாக அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்கள் நிலவும். உங்களது 8 இடமான ஆயுள் ஸ்தானத்தை பொறுத்தவரை ஆயுள் ஸ்தானாதிபதியும் உங்களது ராசியாதிபதியும் செவ்வாய் பகவானாக இருப்பதும் அவர் பரிவர்த்தனை யோகம் பெற்று வலிமையுடன் இருப்பதினால் ஆயுள் ஆரோக்கியம் இந்த மாதம் திருப்திகரமாக இருக்கும். உங்களுக்கு உடல் சார்ந்து இருந்து வந்த தேமல் சார்ந்த சில அலர்ஜிகள் தோல் சார்ந்த சில பிரச்சனைகள் இந்த மாதம் நிவர்த்தியாகி உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். உங்களது தந்தை ஸ்தானாதிபதி இந்த மாதம் விரயத்தில் பயணிப்பதினால் மாதத்தின் முற்பகுதியில் தந்தையுடன் சிறு சிறு அன்பு சண்டைகள் ஏற்படலாம். அதனால் தேவையற்ற சில வாக்குவாதங்களை அவருடன் பரிமாறிக்கொள்வதை தவிர்ப்பதும் தந்தை தருகின்ற சில நல்ல ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவதும் உங்களுக்கு நலமாகும். அதே போல உங்களது குலதெய்வத்தினுடைய அருள் இந்த மாதம் திருப்திகரமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல சிறப்புகளை இந்த மாதம் பெற்றுத்தரும் என்று குறிப்பிடலாம். உங்களது 10 இடமான தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானாதிபதி இந்த மாதம் உங்களது லாபஸ்தானத்தில் பயணிப்பதும் தனத்திற்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களது ஜென்மத்திற்குள் விரைவில் பெயர்ச்சியாக இருப்பதும் உங்களது பஞ்சமாதிபதி உச்சம் பெற்று மாதத்தின் மத்திம பகுதியில் பயணிக்கப் போவதும் நல்ல விசேஷமாகும். அதனால் தொழில் ரீதியாக இருந்த சிறு சிறு தொய்வுகள் சில ஏமாற்றங்கள் மன வருத்தங்கள் அகன்று தொழிலில் நல்ல வளர்ச்சிகளை காணக்கூடிய சூழல்கள் உண்டாகும். எதிர்மறையான தொந்தரவுகள் சிலரால் ஏற்பட்ட கருத்து வேற்றுமைகள் அகன்று தொழிலில் ஏற்றத்துடன் திருப்திகரமாக பயணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல சூழல்களும் உங்களுக்கு நிலவும். சுயதொழில் ரீதியாக மாதத்தின் முற்பகுதியில் சில பல முயற்சிகளை தவிர்ப்பதும் மாதத்தின் பிற்பகுதியில் சுயதொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் சுயதொழில் ரீதியாக சீரான வளர்ச்சிகள் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும் மாதத்தின் பிற்பகுதியில் சுயதொழில் ரீதியாக நல்ல ஆர்டருடைய வருமானங்களும் அதன் மூலியமாக சேமிப்புகள் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்றவர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த சில அழுத்தங்கள் சிலரால் ஏற்பட்ட மனக்காயங்கள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நிவர்த்தியாகி வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்றவர்களுக்கு நல்ல மேன்மைகளும் புதிய சூழல்களும் உண்டாகும் என்று குறிப்பிடலாம். பொதுவாக பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு நல்ல சிறப்புகளை தரக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கும். விரைவில் உங்களது பாக்கியாதிபதி உச்சம் பெற்று இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அமையப்போவதும் குரு பகவானும் இந்த மாதம் பெயர்ச்சியாக இருப்பதும் நல்லதொரு சிறப்பம்சமாகும். நீண்ட காலமாக இருந்த சில இழுப்பறையான விஷயங்கள் நிவர்த்தியாகி சாதகமான சூழல்கள் உண்டாகும். மனரீதியாக இருந்த சில பாரங்கள் தளரும். எதிலும் புதிய உத்வேகத்தோடும் புதிய முயற்சிகளோடும் செயல்படக்கூடிய சாதுரியத்தனங்கள் உங்களுக்கு மேம்படும் என்று குறிப்பிடலாம். இந்த மாதத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு பரணி நட்சத்திரக்காரர்களும்
உங்கள் வீட்டருகிலுள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செவ்வாய்க்கிழமையன்று சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர சகல மேன்மைகளையும் உயர்வுகளையும் நிச்சயம் பெறலாம் என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.